guys, welcome back to my channel. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறீங்கன்னா நான் உங்க ஜிமிக்கி பொண்ணு பிரியா. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இவா அப்படின்னா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான்னு நீங்க யோசிக்கிறதே எனக்கு நல்லாவே கேக்குது. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் சென்னையில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் ஆகிருக்க 360 degree இம்மர்சிவ் சூப்பர் டூம் தியேட்டருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது எக்ஸாக்டாக வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் இருக்குது. அதுவும் இந்த எக்ஸ்க்ளூசிவான ஷோ நேம் சன்டான்ஸ்னு வச்சுருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது காசாகிராண்டே. ஸோ அவங்களோட இடத்துக்குள்ளே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இது ஆக்சுவலி ஒரு ப்ரொமோஷனல் செட்டப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க புதுசாக லான்ச் பண்ணுற அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு ப்ரொமோஷனல் இதாக கூட இருக்கலாம். ஸோ நிறையா பேர் படையெடுத்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஷோக்கு இவ்வளோ பேர் வந்து திரண்டு வருவாங்களா அப்படின்னு நானே வந்து எக்ஸைட் ஆனேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 weeks எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. 3 weeks அப்புறமா தான் வந்து எங்களுக்கு இப்போ தான் டிக்கெட்டே கிடைச்சிருக்கு. இது வந்து பிப்ரவரியிலேருந்தே நடந்துட்டுருக்கு. ஸோ 3 weeks அப்புறமா தான் நாங்கள் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த டூம் தியேட்டர். இது வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்டுங்கிறனால இது ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்துச்சு. உள்ள அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும் அதுக்கு ஒரு செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதோட காஸ்ட் நாங்கள் எடுத்த போது 100 rupees தான் இருந்துச்சு. ஸோ ஈச் பர்சன் 100 rupees இருந்தது. ஹாஃப் அன் ஹவர் ஷோ தான். இதை எப்படி புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புக் மை ஷோலேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் மை ஷோக்குள்ளே போயிட்டு சன் டான்ஸ் காசாகிராண்டே அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸை ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா April 2 வரைக்கும் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மிட்லலாம் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொஞ்சம் இருக்கு இப்போதைக்கு. மேபி இது எக்ஸ்டெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த லீவ்ஸ்லாம் வரனால மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா டிக்கெட் சார்ஜே பார்த்தீங்கன்னா 100 இப்போ 200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ டிக்கெட் விலையை ஏற்றுற அளவுக்கு இது ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருக்குது. ஷோ வந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம போயிடணும். நம்ம ஸ்லாட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதை அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எதுவும் டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர வேண்டாம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் வந்தோம், எங்களுக்கு ஆனால் கிடைக்கல. அப்புறம் வெயிட் பண்ணி ஷோ முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போய் தான் நாங்கள் சாப்பிட்டோம். போச பரி ரெடியாக இருக்கியா? அப்போலாமா நம்ம டிக்கெட்டை காமிச்சு இந்த டேக் வாங்கிட்டு நம்ம போட்டுட்டு போகணும். கரெக்டான டைமில் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாக்ட் டைமிங் வந்து 20 minutes தான். அது உள்ளே போகிற டைம் வெளியே வர டைம் அதெல்லாம் சேர்த்து ஒரு 10 minutes வரும். ஒரு ஷோக்கு லிமிட்டடான பர்சன் தான் அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப கசகசன்லாம் இருக்காது. ஸோ நல்லா நம்ம ஓடி ஆடி என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பெரியவங்களாம் நான் சொல்கிறத விட குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப 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 பிடிக்கும். அவங்களுக்கு சும்மாவே எல்லாமே பிரம்மாண்டமாக தெரியும். ஏன்னா அவங்க குட்டியாக இருக்கனால இது ஓவர் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுவும் கீழே மேலன்ட்டு நம்மளே அப்படியே மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டேப்பா, எனக்கு இதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காதுன்னா நிஜமாலே அது பிடிக்காது தான். ஆனால் அந்த 3D தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், 5D எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு, ரொம்ப அட்வென்ச்சரஸாக லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஷார்ட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு, நம்மளே மூவ் ஆகுற மாதிரி இருந்தது. நிறைய பேர் ஓடி ஆடி பார்த்தாங்க, நிறைய பேர் உட்காந்து பார்த்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
இது ஹாஃப் அன் ஹவர் ஷோன்னு நம்ம பார்க்காம 100 ருபீஸ்க்கு வர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்த் தான். ஃபைவ் செட் ஆஃப் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணாங்க. அதில் 3 ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இப்போ ப்ரைஸ் ஏறிடுச்சு, 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ என் பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிது. அவள் செம்மையாக என்ஜாய் பண்ணா. அவ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணா அப்படின்னா விட்டுட்டு வரவே அவளுக்கு மனசு இல்ல, வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா உள்ள அந்த காசாகிராண்டையோட ப்ராஜெக்ட் மாடல் வச்சுருந்தாங்க, அதையும் போய் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் போன இடம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன தான் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை.